சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கொங்கு சனி, ஏழரை நாட்டு சனி, இது போல சனி பகவானாலேயே பாதிப்பு ஏற்படக்கூடிய ஜாதக அன்பர்கள், சனி தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்கள், சனி தசை சனி புத்தி நடக்கக்கூடிய அன்பர்கள், இவெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் சனி தோஷம் ஒன்றும் பண்ணாது. சனீஸ்வரர் பாதிப்பு தராது இருக்கக்கூடிய ரெண்டே நபர் யாருன்னா, ஒன்னு விநாயகர் பெருமான், இன்னொன்னு ஆஞ்சநேயர். இவா ரெண்டு பேரும் மட்டும்தான் சனி பகவான் பிடிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறப்போ நம்மளுக்கும் அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகி போகும், நன்மைகள் நடக்கும். அதனால அது இழிஞ்சி விழக்கூடிய அந்த ஆலயத்திற்கு நீங்க உங்களுடைய பங்கா ஒரு சத்கர்மாவ உங்களால, உங்களுக்கு பொருளாதாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வெல்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களால எவ்வளவு முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி காற்றுள்ள போதே தூக்கி கொள் என்று சொல்வார்கள். மனம் இருக்கும் போதே நல்ல சத்கர்மாவை செய்யலாம். பணம் வந்து எப்போனாலும் வரும் போகும், மனம் வேணும். அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பமா நம்ம பயன்படுத்திட்டு பொருளாகவோ, சிமெண்டோ மணலோ கம்பியோ, இல்ல வேற எதனா கட்டுமான பொருளாகவோ, இல்ல ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாகவோ, இல்ல பணமாகவோ நீங்க இதுல பங்கு கொள்ளலாம். இது இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இதுல பங்கு அப்படின்லாம் இல்ல. 1 லட்சம் முடிந்தவர்கள் 1 லட்சம், 5000 முடிந்தவர்கள் 5000, 10,000 முடிந்தவர்கள் 10,000, 500 முடிந்தவர்கள் 500, 100 ரூபாய் முடிந்தவர்கள் 100 ரூபாய். இதுல எது பண்ணாலும் அதுல ஒரு பங்கு நமக்கு கண்டிப்பா நமக்கு வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாத ஆஞ்சநேயர் சுவாமி தான் நினைச்சத நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர். நம்ம என்ன வேணாலும் அதை சரி பண்ணி கொடுப்பார். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுல தங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை ஸ்திரத்துவம் அடைகிறது, இன்னும் உயர்பதவி கிடைக்கிறது. இது போல அந்நிய தேச பிரயாணம், வாயு புத்திரர் இல்லையா, அவரு காத்திலே பறக்கிறவர், முதல் முதல்ல பறந்து போனவர் அவர் தான். அப்போ அந்த பறந்து போகக்கூடிய தன்மையும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். பில்லி சூன்யம் செய்வினை ஏவல் இதெல்லாம் ஆஞ்சநேயர் கிட்ட வந்தார், பொடி தவிடு பொடியாயிடும், இன்னும் நெருங்கவே முடியாது. அதனால பாதிக்கப்பட்டவர்கள், கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தொழில் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், கல்யாணம் தடைப்பட்டு போகக்கூடியவர்கள், கல்வி கேள்வி ஞானம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மன திருப்தி சாந்தி ஆரோக்கியம் நிம்மதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், நோய்கள் விலகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர் எல்லாமே இது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர் திருப்பணி செய்யலாம். எப்படி அந்த ஒரு தனவந்தர் அவர் தெரியாம செய்த புண்ணியத்துக்கே நிறைய பலன்கள் அனுபவிச்சார். அவர் சொர்க்கம் போனது மட்டும் இல்ல, அவருடைய சந்ததிகள் இந்த பூமியில எந்த குறையும் இல்லாத சந்தோஷத்தோட வாழ்ந்தார்களாம். அடுத்தடுத்து ஜென்ரேஷன் வம்ச அபிவிருத்தி ஆயிட்டே. அது போல நம்மளும் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நல்ல கர்மாவை, சத்கர்மாவை செய்து நல்ல பலன்களை அனுபவிப்போம் அப்படின்னு நம்ம இந்த பதிவின் மூலமா சொல்லியிருக்கிறோம். இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு உதவி செய்யணும் நினைக்கக்கூடிய அன்பர்கள் திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். கீழே வந்து இதுக்குண்டான கணக்கு, இந்த ஆலய திருப்பணிக்குண்டான கணக்கு விவரங்கள்லாம் இருக்கு, அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. அதுல உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க உதவியா பண்ணலாம். வெளிநாட்டு நண்பர்களும் உதவி பண்றதுக்கு அதுல ஏற்பாடு செய்திருக்கு. பேபால் வழியா வெளிநாட்டு நண்பர்களும், உள்நாட்டு நண்பர்கள் அவர்கள் வங்கி கணக்கு மூலமாகவோ கூகுள் பே மூலமாகவோ அந்த ஆலய திருப்பணியுடைய கணக்குக்கு உதவி பண்ணலாம். இந்த உதவியில எல்லாம் கலந்துட்டு உதவி செய்யக்கூடிய எல்லாருமே கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரில் வந்து கலந்துக்கலாம். அல்லது உங்களுடைய பெயர் நட்சத்திர ராசி கோத்திரம்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க ஒத்துக்காகவும் தனிப்பட்ட முறையில் நானே பூஜை செய்து பிரசாதங்கள்லாம் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கையில நம்மளும் நல்ல கர்மாக்களை நிறைய செய்வோம், நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லதே அனுபவிப்போம் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நமஸ்கார். மேலும் இந்த வீடியோவை ஆஞ்சநேய பக்தர்களுக்கும் நன்கொடை அளிக்கும் அன்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அனைவரும் சேர்ந்து இறைவர்கள் பெறுவோமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிவன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.